என்ன உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா? இல்ல. என்னடா அது மறைக்கிற? ஒண்ணும் இல்ல. நேசமா ஒண்ணும் இல்ல. புகையுது சிகரெட்டா? அழகப்பா, பத்து காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லப்பா. டேய், காசு இன்னைக்கு வரும்டா, நாளைக்கு போகும். நல்ல மனசு வேணும்டா. இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற? ஐயோ உனக்கு எதுவுமே புரியறது இல்லப்பா. என்னடா புரியறது இல்ல? ஊரு பூரா உன் பேரை போட்டு நானும் நோட்டி தொட்டி இருக்கிறேன். என் பேரை போடச்சுன்னதுக்கு மாட்டின்ட்டியப்பா? கஷ்டப்பட்டு எழுதுறேன்னா உன் பேருக்கு நான் போடணும். இன்னாருடைய மகன், வீரமுத்துக்கு அவனுடைய மகன் அழகப்பன்னு போட வேண்டியதாண்டா. என்னால முடியாது போப்பா, கொஞ்சம் எழுதி தான் விட. என்னடா விருது எழுதி கிடைக்கிற? அடுத்த நேரம் போட முடியும் இல்லையாடா? அடடடா, எங்க உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு தானே? பின்ன பாரு சரோஜா, நான் ராத்திரில வெடி வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது, இவரு பேரு சேர்ந்து போடணுமா? நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டாங்க? அத சொல்லு. சத்தியமா உன் பேரே போட மாட்டேன். நீ ஒரு ராசி இல்லாத ஆளு. ராஜியோட பெரிய ராஜு நம்ம வீடு என்ன இருக்குது? ஏடா லட்சுமியுடைய அக்கா கதை தெரியுமா உனக்கு? லட்சுமியோட அக்கா கதையா? அது என்னங்க சொல்றங்க? இல்ல சரோசா, அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா, அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த பெரிய மனுஷனை பத்தி கசம் முசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்ட சத்தம் கேட்கும், யாருன்னு கேப்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா. ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களாம் ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான், பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு சேவரியும் இல்லையா, அதனால அவங்க அக்கால அனுப்பிச்சிருக்கிறா. லட்சுமியுடைய அக்கா யாரு? மூதாவி இல்ல, மூதாவி வீட்டு போல போதா விளக்குமா? ஏடா வேலை முடிஞ்சதா? என்னடா இருந்தா வேலை முடிஞ்சா நேரமே காலமே வீட்டுக்கு வரதா? அங்க டீ கடையில உட்காந்துக்கிட்டு என்னடா பழம் உனக்கு? வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வந்தமான இல்ல, கொஞ்சம் கூட வர வர உனக்கு. யாபா இங்கேயாவா? அட இந்நேரம் தாங்க யாரா பாக்க போறாப்பா? யாப்பா உனக்கு வயசாயிருச்ச ஒழிய கொஞ்சம் கூட விவசாயங்கிறதே கிடையாது. நீ வேண டிரையர் திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா. இல்ல டெய்லர், பிரசாத் வேலை பாரு. மாச கடைசியா ஓர அடிக்கிறதீங்க, ஒட்டு போடுறதீங்க, இல்லன்னா ஒரு 4 நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரி ஆடுவா. ஆறுமுகம் ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் 10 பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா. ஐயோ இல்ல டெய்லர் இல்ல, கடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க, நீ பச்சை தண்ணிலே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. ஏங்க வாங்க உட்காருங்க. ஓ எந்திரிய மேல எழுத்து கூட்டி படிச்சிட்டு தேண்டா உட்காருங்க. புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல, இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காலின ஒருத்தன் தானே. சரிங்க அப்ப வரீங்க, கொண்டாங்க வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க, இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க பெல்ட் எல்லாம் தப்பீங்களா? என்னங்க பெல்ட் பிரமாதம், இந்த ஆனக்கால் பேண்ட் தானே, 3 ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க, டீயா காபியா? பரவாயில்லைங்க ஒண்ணு வேணும். சேச்சே முத முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். டேய் ஆறுமுகம், காருக்கு ஒரு நல்ல காபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு வா, ஒரே ஒரு காபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த 5 ரூபாய்க்கான?
நீ எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டவனை எல்லாம் கடைக்குள் விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பொருளாக போய் எடுத்துட்டு வந்து பரவாயில்ல விடுங்க, நத்துறேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகா வாங்கிடா, போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா. அப்படி அவனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காஃபி வேற அழுகுதுங்களா? போடா ஏ கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க, அப்படியே புளூ நூல் ஒரு ரெண்டு வாங்கிக்க, ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா. அது பாருங்க, பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கெட்டு போயிடும். புளூ நூல் வந்தவொடனே தச்சிடுறேன். பாவங்க, பையனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க, இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. அப்பா இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா, சாப்பிடுங்க. எட்டாள் வேலைய சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படி ஒருத்தன் புறப்பான்னு சொல்லிட்டாங்க. அடிக்கடி வாங்க சார், பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் தான் தச்சு கொடுப்பேன். ஒரே சந்தோஷம், ஒண்ணுமில்லை. இல்ல 6 மணிக்கு தான் தண்ணி வரும், 5 மணிக்கு குடத்தோட வந்திருக்க. இல்ல தண்ணி வர நேரமாகும், குடத்தை இங்க வச்சிட்டு போலாம் வந்தேன், அவ்வளவுதான். நிஜமா குடத்தை இங்க வச்சிட்டு போலாம் மட்டும் தான் வந்தியா? சரி அப்புறமா வர. இப்படி ஒரு கூத்து நடக்குதா? அந்த புள்ளங்க எதுக்கடா வந்துட்டு போகுது? அது அது தண்ணி எடுக்க வந்துச்சு. ஏண்டா காதுல பூச்சி தீர்க்கறேன்னு நினைக்கிறியா? ஏண்டா 6 மணிக்கு தண்ணி வர்றதுக்கு 5 மணிக்கு வீட்டுக்குள்ள என்னடா வேலை? அப்படியே வந்தாலும் பைப்பு வெளியில இருக்கும்போது இங்க உள்ள என்னடா வேலை? வந்து என்னடா வந்து போய் வந்ததை தான் நான் கேக்குறேன். ஏண்டா அந்த புள்ள ஊட்டிக்கு போறதுக்கு 30 ரூபாய் பணம் நீ தானே எடுத்து கொடுத்து விட்ட? யார் சொன்னது? யார் சொன்னதா? அந்த புள்ள தம்பி வர சினிமாவுக்கு போகும்போது எல்லாம் சொல்லிவிட்டான்டா. இரு இரு, நீ ரவ் பண்றது ஊரச்சு தருது எல்லாம் பொம்மா வரவிட்டு சொல்லி அடி வாங்கி வைக்கிறீர். ஏப்பா நீ மாதிரி செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தீல்ல, நான் அம்மாவுக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டேன்லப்பா. சரி இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன், பாய் எடுத்து போட்டு கதவை திறந்து வைக்கணும், தெரியுதா? ஆமா கதவை திறந்து வைக்கிறேன், காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத. ஒரே அடி சாத்தியம் போடா, என்ன போய் டீ வாங்கிட்டு போய் அவன் வேலையை வேணான்ட்டு அது சரி, கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே, வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோன்னு அலைஞ்சாலும் அலையும் ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டல் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம், எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி கோபிச்சுக்காதீங்க, இதுக்கு போய் கோபிச்சுக்கிறீங்களே. சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது. நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா நவகிரகமா? ஏய் இல்லடா, இது காஜாடுறா.
சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே, பாதி சாப்பிடுறது. இல்ல இல்ல சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற ஆத்து தண்ணியா ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? தாரு சொன்னாரு தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேனு தான். தார் யாருன்னு தெரியுதா? என்னங்க இது, போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினாரு ஒரு நாய்க்கிற. அவர் பிள்ளைங்க ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. அழகு, என்ன அழகு இது? அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, இவர் எப்பவுமே இப்படித்தாங்க, டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திட்டே இருப்பாரு. அப்புறம் அழகு, அடுத்த நாடகம்லாம் தயாராகிடுன்னு கையும் சொன்னாரு. எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன், ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பார்த்துட்டு இருக்கேன். ஏங்க, நம்ம பழனிக்கு என்னாச்சு? அவனை போக சொல்லுங்க, 50 ரூபா தான் கொடுக்குறாங்கறான். இதுல வேற 2 ரூபாய்க்கு வேணுமாமா? 200 ரூபா கொடுத்தா பேச இல்லைன்னா போறான்ட்டேன். அது சரி, கதாநாயக கட்டி பிடிக்கிற சாதாரண விஷயமா? அதுல வேற 2 ரூபாய் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க, 200 ரூபா தரமாட்டானாமா? நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க அழகு. ஏங்க, அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே. ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராது. உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கோ. நம்ம சரவ சாப்பிட்டுக்கு பின்னால்தாங்க ஒத்திக்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நடிக்க தெரியாது, நடிக்க தெரியாது. ஒண்ணு, இதுக்கு முன்னாடி நாடகத்துல ஆக்கிட்டு கொடுத்துருக்குதா? அது என்ன அப்படி கேக்குறீங்க? 100 150 நாட்கள் ஆக்கி கொடுத்துருக்குது. அதே அப்பா, என் காதில் தேனாக பாய்கிறது. பாயம் எஜமா, பாயம். உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய எஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. நிஜமா? ஆமாங்க. வாங்க. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஐயோ அழகு, சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேச ஐயா. இன்னாரு நாலு ஜாக்கிட்டாவது தைச்சிருப்பேன். நினைக்கிற பொம்பளைங்களை கட்டி கட்டி புடிக்கிறதுக்கு தான். ஆமா, நீ எவ்வளவு காசு கொடுத்த? 75 ரூபாங்க. அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி, அப்பதான் 4-5 தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, உட்றாத போ. இங்க வா, பாத்துட்டியல்ல என்ன செஞ்சாலும் தெரியுமல்ல? இதே மாதிரி செய்யணும். பொண்ணா இங்க நில்லு. அம்மா, ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசிங்க. எங்க செய்ய பாக்கலாம்?